இந்தியாவில் பதினாறாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் ஒருங்கிணைந்த மெகா உணவு பூங்காக்களை ஐக்கிய அரபு அமீரகம் அமைக்க முடிவு செய்துள்ளது இந்தியா அமெரிக்கா இஸ்ரேல் ஐக்கிய அரபு அமீரக தலைவர்கள் பங்கேற்ற மெய்நிகர் மாநாடு முதல் முறையாக நேற்று நடைபெற்றது இதில் பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இஸ்ரேல் பிரதமர் யார் லிபட் ஐக்கிய அரபு அமீரக தலைவர் முகமது பின் சையாத் அல் நஹியான் ஆகியோர் பங்கேற்றனர் காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற இந்த மாநாட்டில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி நூற்றி இருபத்தி ஓரு நாடுகள் கூட்டமைப்பில் எரிசக்தி நீர்வளம் போக்குவரத்து விண்வெளி சுகாதாரம் உணவு பாதுகாப்பு ஆகிய ஆறு முக்கிய துறைகளில் கூட்டு முதலீட்டில் இந்தியா பங்கெடுக்க ஆயத்தமாக இருக்கிறது என்று கூறினார் சர்வதேச வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதுடன் அனைவருக்கும் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் ऊर्जा परिवहन स्पेस स्वास्थ्य और खाद्य सुरक्षा के छह छे महत्वपूर्ण क्षेत्रों में ज्वाइंट इन्वेस्टमेंट बढ़ाने के लिए सहमत हुए हैं यह स्पष्ट है कि आई टी यू का विजन और एजेंडा प्रोग्रेसिव और प्रैक्टिकल है இந்த கூட்டத்தில் கூட்டு முயற்சியின் அடிப்படையில் உறுப்பு நாடுகளுக்கிடையே பிரதான திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இம்மாநாட்டின் தலைவர்கள் வெளியிட்ட கூட்டறிக்கையில் உணவு பாதுகாப்பு மாசற்ற எரிசக்தி ஆகியவற்றுக்கு இந்த கூட்டத்தில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் பதினாறாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் ஒருங்கிணைந்த மெகா உணவு பூங்காக்களை அமைக்க ஐக்கிய அரபு அமீரகம் ஒப்புக்கொண்டுள்ளது பற்றியும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது இதற்கான நிலத்தை இந்தியா வழங்கும் இதன் மூலம் உணவு தானிய உற்பத்தி அதிகரிக்கும் வாய்ப்பு உருவாகியுள்ளது கலப்பின புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களை குஜராத் மாநிலத்தில் அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கும் இந்த கூட்டத்தில் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது